குட் ஈவினிங், திஸ் இஸ் தீன் ஸ்டூடெண்ட்ஸ் சிவ பிரசாத். திஸ் வில் ஷார்ட்லி ஜாயின் மேடம். ஷூர் மேடம், வீல் பி ஆன். Yeah, we wait for them, not much. சார் சடன் ஓபன் டேர்ன் ஆன் யுவர் வீடியோ. பட் ஐ அம் நாட் ஏபிள் டு ஹியர் யூ. ஓகே, சம் ஆடியோ இஷ்யூஸ் தேர் சார். பேசாம லாக் அவுட் பண்ணி திருப்பி லாகின் பண்ணுவோம். Evening, we hope audible as well as video is also clear. Sir, open talk. Yeah, you are audible now. Just screen, please. Screen's coming. Then the first to start from our side, I'll give the initial intro, then I'll hand it over to you. Madam, when you, Madam Uma Maheshwari, Madam, when you are ready, you can indicate, we will take over. Okay, all students are joined. Yes, Madam. Yes, you are not on the audio. சரி
Okay, okay. It's okay, madam. Okay. Thank you, madam. Okay. Into the correct, sir. Plus two max physics students, sir. Okay. Good evening to all, right? I think all government school students, right? From Medupuram, Erode, etc. Okay. I think teacher Sonna Mari or Madam Uma Maheshwari, Madam Sonna Mari. I think we are faculty. We are teachers. Okay. Vaathiyar, right? மேஜரா உங்களுக்கு பேச போறவர் வந்து சரவோப்பன் சார் வந்து ஹி இஸ் எ டீன் அகாடமிக்ஸ். அப்புறம் நான் வந்து சிவசெல்வன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபேக்கல்ட்டி. என் கூட செல்லுஜோதி மேடம் மேடம் வீடியோ ஆன் செல்லுஜோதி மேடம் இருப்பாங்க. ஷி இஸ் எ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஃபேக்கல்டி மேடம் சீனியர் ஃபேக்கல்டி இன்ஸ்டியூட். அப்புறம் சிவபிரசாத் சார் நாலு பேர் இருக்கும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சரியா. ஸோ இனிஷியலா வந்து சரவோப்பன் சார் வந்து ஒரு 15-20 மினிட்ஸுக்கு வாட் ஆர் தி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீட் அது இது ஜேஇ மெயின் நீட் எக்ஸாம் எழுதிட்டு அப்புறம் என்ன பண்ணலாம் இதை பற்றிலாம் பேசுவார். எங்கள் இன்ஸ்டியூட்டை பற்றி பேசுவார். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கோ ஃப்ராங்காக கேளுங்கோ. நாங்கள் யார் யார் அந்த ஃபீல்டில் இருக்கோமோ நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். ஓவர் டு யூ சார். ஓவர் என்னுடைய ஸ்கிரீன்ல ஒரு வீடியோ நீங்க என்ன கரியர் சூஸ் பண்ண இதெல்லாம் இன்ஜினியரிங் ஸ்போர்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் எங்க இன்ஸ்டிடியூட்ஸ்ல என்னென்ன இன் ஜென்ரல் இன்ஸ்டூ முடிச்சவங்க நீங்க என்ன பண்ணலாம் அதெல்லாம் நான் சொல்லிட்டு நான் ஒரு பிபிடி ஷேர் பண்ணியிருக்கேன். So opportunities in premier institutions. So your school journey, உங்களுடைய ஸ்கூல் எஜுகேஷன் கிளியரா
clear on. So உங்களோட எஜுகேஷன் அவங்களுடைய கைடன்ஸ்ல நீங்க ஓரளவுக்கு ரீச் என்ன இருந்தாலும் இந்த பீரியட் வந்து எஸ்பெஷலி நெக்ஸ்ட் 4 இயர்ஸ்லயோ 5 இயர்ஸ்லயோ என்ன போறீங்க. சோ இந்த பிரசன்டேஷன் என்ன சொல்லக்கூடும், என்னென்னலாம் பண்ணல, அதுக்கு இந்த நேரம் கழிச்சு எங்க இன்ஸ்டிடியூட்ல அப்படின்றத நான் சொல்லுவேன். சோ ஹையர் செகண்டரி முடிச்சதுக்கு அண்ட் சில பேர் வந்து 10th முடிச்சுட்டு டிப்ளமா போவாங்க, சில பேர் ஹையர் செகண்டரி முடிச்சுட்டும் டிப்ளமா போவாங்க. இதுக்கப்புறம் டெர்ஷரி எஜுகேஷன் இதுலதான் இன்ஜினியரிங், மெடிசின், லா, டிசைன், ஆர்கிடெக்சர் எல்லாமே. Why is this transition? நான் எதுக்காக one should go through this transition? இந்த எஜுகேஷன் கல்வி தான் உங்களுக்கு சொத்து. எஜுகேஷன் தான் ஒருத்தர் வந்து வித் எஜுகேஷன் யூ கேன் டூ. என்ன படிச்ச பையன் வந்து +1 +2 படிச்சுட்டு ஜெஇ கிளியர் நீட் கிளியர் நெக்ஸ்ட் 4 இயர்ஸ்ல வந்து யூ வில் பி ப்ரீமியர் இன்ஸ்டிடியூட், நல்ல மெடிக்கல் ஸ்கூல்லயோ ஒரு நல்ல இன்ஜினியரிங் இன்ஸ்டிடியூட்லயோ இருக்கும் பொழுது 24 வரைக்கும் சே மாஸ்டர்ஸும் படிச்சதுக்கு தென் யூ வில் ஹேவ் அ கிரேட் கிளியர். கீழே படிப்பும் இருக்கு, இதுதான் சொத்து. இதுக்கப்புறம் நல்ல வேலை ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். நகர்ப்புறத்துக்கு அர்பன் ஏரியாஸ்க்கு வரணும் அப்படின்னா எஜுகேஷன் வந்து ஒரு மீடியம், இது மூலமா உங்க லைஃப் வந்து டிரான்ஸ்ஃபார்ம். இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து இப்ப மாறினா நெக்ஸ்ட் உங்களுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அர்பன் லைஃப் கிடைக்கும். எல்லா நகரமும் ஒரு காலத்துல வில்லேஜா தான் இருந்தது. வில்லேஜ் எல்லாம் எப்படி நகரமா வந்தது, ஆர் நகரத்தோட சம்பந்தம், அதுக்கப்புறம் புத்தகம், பிசினஸ் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து எஜுகேஷன். இதுக்கு நம்ம எல்லாரும் சொசைட்டியில இருக்கிற இன்க்ளூடிங் நீங்கள் எல்லாருமே இந்த ட்ரான்ஸிஷனுக்கு. ஸோ அதனாலதான் வி ஆர் டார்கெட்டிங் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். உங்க மூலமா இந்த ட்ரான்ஸிஷன் ரியலி கிரேட், உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்கு, உங்களால நீங்க வசிக்கிற கிராமத்துக்கும் பெனிஃபிட் இருக்கு, அண்ட் ஓவரால் நம்ம வாஷிங் மிஷின் இந்த மாதிரி வெறும் ஸ்கில் மட்டும் எப்படி வந்து வாஷிங் மிஷின் ரிப்பேர் தெரியும், எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவோம், எப்படி ஓடுறதுன்னு கேட்டீங்கன்னா சொல்ல தெரியும். நீங்க வந்து
இந்த கோர்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பேஸ்டிக்கலா ஒரு வாஷிங் மிஷின் ஆகும். இதுக்குள்ள காம்பனன்ஸ் எப்படி இருக்கு, ஒரு கம்ப்யூட்டர் இதுக்குள்ள காம்பனன்ஸ் எப்படி இருக்கு, இது ரிப்பேர் ஃபிக்ஸ் பண்றது, இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். இது மூலமா உங்களுக்கு ஒரு டிகிரி கிடைக்கும். எம்டிஐயா இருக்கலாம், இது யூஸ்வலி ஒன் இயர்ல இருந்து த்ரீ இயர்ஸ் வரைக்கும். இது மூலமா ஒரு கம்பெனியில போயிட்டு ஒரு டெக்னீஷியனை ஜாயின் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதுக்கப்புறம் நீங்க இன்னொன்னு என்னன்னா, ஒரு வாஷிங் மிஷின் எடுக்கிறீங்க, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கம்ப்ளீட்டா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன் இதுக்கு பின்னாடி என்ன சயின்ஸ் இருக்கு, கீழே சுத்துற மோட்டர்னால மேல எப்படி உள்ளருக்குள்ள இருக்க தண்ணி வந்து சுத்துறது, எப்படி அது துணிய வந்து வாஷ் பண்றது, துணியில இருக்கிற அழுத்தம் வந்து எப்படி போகுது, கையால மிஷின் எப்படி பண்றது. சோ இந்த மாதிரி நீங்க க்வெஸ்சன்ஸ் எல்லாம் நீங்க கேக்குறீங்க. இது எப்படி ஒய் எப்படி நடக்கிறது, ஹவு இஸ் இட் ஹேப்பனிங், ஆன் வாட் பேசிஸ் இட் இஸ் ஹேப்பனிங், இதெல்லாம் நீங்க கேட்கும் போது உங்களுக்கு கூட பிடிக்கிற சப்ஜெக்ட்ஸ் உடைய சப்போர்ட் வேணும். இன்ஜினியரிங் படிக்கும் போது என்னென்ன காம்பனன்ட்ல ரியாக்ஷன் பத்தி தெரிஞ்சுப்பீங்க. அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் சோப் வந்து ஒரு மெட்டல் பாடிக்குள்ள நான் ரின் லிக்விடோ சர்ஃப் லிக்விடோ விடும் போது ரியாக்ஷன் ஏதாவது நடக்குமா, அதனால அதுக்குள்ள போடுற கிளாத்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுமா, இது எல்லாத்தையுமே பத்தி தெரிஞ்சுக்கணும். ஸோ ஸ்கில் பிளஸ் நாலேஜ் பேஸ்ட்ல என்னென்னலாம் நீங்க தெரிஞ்சுப்பீங்கன்னா, இப்ப பிளஸ் ஒன் பிளஸ் டூல படிச்ச இயற்பியல் வேதியியல் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கணிதம் இன் மேத்தமெட்டிக்ஸ் இது மூணத்தையுமே சயின்ஸாவும் படிச்சுப்பீங்க. சயின்ஸ்னா தியரி கான்செப்ட்ஸ் அதை அப்ளையும் பண்ணுவீங்க. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்காவது வரலாம், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்காகவும் இருக்கலாம், அண்ட் கெமிக்கல் இன்ஜினியரிங்காகவும் இருக்கலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்காகவும் இருக்கலாம். அதை அப்ளை பண்ணி ப்ராடக்ட்ஸ் மூலமா புரிஞ்சுப்பீங்க. மைக்ரோ ஓவன் எப்படி ஒர்க் ஆகுது, ஃபேன் எப்படி ஒர்க் ஆகுது, சிம்பிள் டியூப்லைட் எப்படி ஒர்க் ஆகுது. ஒரு டியூப்லைட்டை கொடுத்தோம்னா இந்த டியூப்லைட்டை வந்து ஒரு டெக்னீஷியன் ஸ்கில் தெரிஞ்சவர் வந்து எல்பி ஃபியூஸ் ஆகுதுன்னா ஃபிக்ஸ் பண்ணுவார், அண்ட் ஓல்டர் பண்ணுறது சோக் பண்ணுறது அப்படின்னா அவன் ஃபிக்ஸ் பண்ணுவார். ஒரு ஸ்கில்லும் தெரிஞ்ச நாலேஜும் தெரிஞ்ச ஒருத்தர் நீங்க கொடுத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவாரு, எதனால இந்த பல்பு ஃபியூஸ் ஆச்சு, ஒரு பல்பை நீங்க போய் கையில வாங்கினீங்கன்னா எத்தனை நாட்டு பல்பு எரியும், இந்த மாதிரி நிறைய கேள்விகள் உங்களுக்கு வரும். எதனால டியூப்லைட் வந்து நீங்க சப்ளை பண்ற வோல்டேஜ் வந்து சில பல்புல எல்லோ பண்ணும், சில பல்புல கிரீன் ஆகும், சில இதை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறது ஸ்கில் பிளஸ் நாலேஜ். சில பிஎஸ்சி பிசிக்ஸ்
பிஎஸ்சி டெக்ஸ் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி மூலமா தெரிஞ்சுக்கணும். ப்ராடக்ட் லெவல்ல தெரிஞ்சுக்கணும், அப்ளைடா நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்ஜினியரிங் பண்ணும். நீட் பிஇ அந்த மாதிரி. டெக்னாலஜி என்ன பண்ணணும்னா ஒரு விஷயத்த வேகமா பார்த்துக்கும், எஃபிஷியன்டா பார்த்துக்கும், டெக்னாலஜி வந்து ஹெல்ப் பண்ணும். சிம்பிள் எக்ஸாம்பிள், நீங்க பால் காய்ச்சணும்ன்றது எங்கடுப்புலயும் காய்ச்சலாம், கேஸ் ஸ்டவ்லயும் காய்ச்சலாம், மைக்ரோவேவ்லயும் காய்ச்சலாம். மைக்ரோவேவ் தான் லேட்டஸ்ட் டெக்னாலஜி, மூணுத்திலுமே பால் தான் காய்ச்சணும். ஆனா டெக்னாலஜி என்னது அதே விஷயத்த, இதுதான் டெக்னாலஜியுடைய ரோல். ஒரு விஷயத்த எஃபிஷியன்டா படிக்கும் போது சில சயின்டிஸ்ட் பத்தி இவங்கெல்லாம் இவங்களுடைய திங்கிங் மாத்திரம் கொஞ்சம் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சயின்டிஸ்டுடைய ரிசர்ச்சும் வந்து அதெல்லாம் இன்சைட்ஸ். இந்த இன்சைட்ஸ்ல இருந்து நெக்ஸ்ட் லெவல் ரிசர்ச் உங்களுக்கு முன்னறிவை கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்களே கேட்பீங்க இது எதனால அப்படின்னு, நீங்க புதுசா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வச்சு ஒன் ட்ராக் வந்து ஃபண்டமெண்டல் ரிசர்ச் இருக்கும். பிஎஸ்சி பிசிக்ஸ் எம்எஸ்சி பிசிக்ஸ் படிச்சுட்டு மீண்டும் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் இருக்கிறது, அது இன்ஜினியரிங் படிச்சுட்டும். இன்னொரு குரூப் என்ன பண்ணுவாங்க, இந்த இன்சைட்ஸ் ரிசர்ச் எல்லாம் வச்சுட்டு புதுசா நெக்ஸ்ட் ஜெனரேஷன், எக்ஸாம்பிள் வாஷிங் மிஷின்லயே வந்து முதல்ல வந்து செமி ஆட்டோமேட்டிக் வந்தது, இப்போ ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இருக்கு. ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்லயே மல்டிபிள் டிசைன் இருக்கு, இதெல்லாம் வந்து டெக்னாலஜி அட்வான்டேஜ். டெக்னாலஜி இந்த டிசைன்லாம் ஆஃபர் பண்றது. ஸோ புதுசு புதுசா டிசைன்ஸ் வரும், புதுசு புதுசா நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ ப்ராடக்ட் மூலமா பார்க்கும்போது ஸ்கில், நாலேஜ், டிசைன், இன்னோவேட்டிவ், இது வந்து ஒரு குரூப். இன்னொரு குரூப் என்ன பண்ணோம் அப்படின்னா பிளஸ் டூ முடிச்சுட்டு ஃபண்டமெண்டல் ஸ்கில்லோ நாலேஜோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரோலுக்கு போவாங்க. எக்ஸாம்பிள் யூபிஎஸ்சி எழுதி போவாங்க, நிறைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸாம்ஸ் நிறைய இருக்கு. பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஸ்டாஃப் செலெக்ஷன். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்கூல்லயே பிரின்சிபல் இருக்கும், பிரின்சிபல் கீழ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் எல்லாம் இருக்குங்க. அதே மாதிரி தமிழ்நாடு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கு, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கும், உங்களுக்கு இன்பாஸ் போய் நீங்க ஒரு பேசிக் ஸ்கில்லும் வச்சிருக்கணும், அந்த ரோலும் நீங்க போகணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, போயிட்டு அதுக்கு அதுக்கு பிரைமரி எஜுகேஷன் கிடைச்சதுக்கு ஸ்கில்லோ நாலேஜோ பிஎஸ்சியோ கிடைச்சதுக்கு தென் யூ வில் கோ ஃபார் பிபிஏ. ஸோ ஸோ இதுதான் வந்து பேசிக். இப்போ ஸ்பெசிஃபிக்காக நான் சொன்னேன் என்ன படிக்கலாம் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் பிஏ படிக்கலாம், உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் தான் முக்கியம். இன்ட்ரெஸ்ட் ஏதோ அந்த இன்ட்ரெஸ்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அனலைஸ் பண்ணி யாருக்கு விஷயம் தெரியுமோ அவங்ககிட்ட பேசி அதை வந்து நீங்க ஃபைன் டியூன் பண்ணி அதுல பெஸ்டா வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப பிஏ படிக்கலாம், பிஏல என்னென்னலாம் படிக்கலாம், பிகாம் படிக்கலாம், பிஎஸ்சி படிக்கலாம், மெடிசன் ரிலேட்டட் தான் பிஃபார்ம் பிபிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஜினியரிங் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம், இன்ஜினியரிங் படிக்கலாம், லா படிக்கலாம், டிசைன் ஸ்கூல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு, ஆர்கிடெக்சர் படிக்கலாம், பிஆர் படிக்கலாம், சில பேருக்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், டூரிசம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் ஏஎஸ்சி,
Institute of Manufacturing Sciences, Chennai Manufacturing Institute, CMI, Indian Statistical Institute. இதுல எல்லாத்துலயுமே நீங்க பிஎஸ்சி கோர்சஸ் இருக்கு. பிஏ, பிஎஸ் சில இன்ஸ்டியூட்ஸ்ல பிஎஸ் இருக்கு, பிஎஸ்சியில பிஎம்எஸ்சியில பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் இருக்கு, பிஎஸ்சி பிசிக்ஸ் இருக்கு, சிஎம்ஐலயும் அந்த மாதிரி இருக்கு. ஸோ இது மாதிரி ஒரு ஒரு இன்ஸ்டிடியூட்லயும் என்ஐடிஸ், என்ஐடிஸ்ல இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்கும். இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் ரிசர்ச், என்ஐ நைசர் வந்து நேஷனல் இன்ஸ்டிடியூட். இங்கெல்லாம் வந்து பிஎஸ் எம்எஸ் இதெல்லாம் அப்ளை மேஜர்லி ஆன் பிசிக்ஸ், சயின்ஸ், பயாலஜிக்கல் சயின்சஸ். அப்புறம் என்ஐடி இருக்கு, நேஷனல் இன்ஸ்டிடியூட் டிசைன். இதுல என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்னா, மிஷின் இருக்கையா யூஸ் உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னவோ, மியூசிக்ல இருந்து மியூசிக்ல இருந்து மியூசிக் ஸ்கூல் இருக்கு, எனக்கு இன்ட்ரெஸ்ட் எக்கனாமிக்ஸ் இருக்கா, நீங்க பிஏ பண்ணலாம். இல்ல எனக்கு சோசியல் சயின்ஸ்ல இருக்கு, சோசியல் ஸ்டடிஸ்ல நான் அதுக்கான ஒரு ஸ்கூல் இன்ஸ்டிடியூட் இருக்கு. அவர் ஃபண்டமெண்டல் பிசிக்ஸ், ஹிஸ்டரி, மேத்தமெட்டிக்கல் சயின்சஸ் இருக்கு. யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி திருவாரூர்ல ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருக்கு, ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயும் இதுக்கு வந்து சில எக்ஸாம்ஸ்ல நீங்க என்ஐடி எக்ஸாம், நேஷனல் இன்ஸ்டிடியூட் டிசைன், உங்களுடைய டிசைன் ஸ்கில்ஸ் எப்படி இருக்கு, உங்களை எப்படி வரைய முடியும், 3D பிக்சர்ஸ் எப்படி வரையறீங்க, ஒரு ரெண்டு 3D பிக்சர்ஸ் ஓவர்லாப் எப்படி நீங்க விஷுவலைஸ் பண்றீங்க, இந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மேலே இருந்து சைட்ல இருந்து வியூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து நீட் வந்து நீங்க என்ன நீங்களே கம்பெனி ஆரம்பிக்கலாம், ஆகலாம், உங்க அப்பா வந்து சின்ன டீ கடை வச்சிருக்காங்க உங்க கிராமத்தில், நீங்க அதையே வந்து சோஃபிஸ்டிகேட்டடா நீங்க மாடர்ன் ஜெனரேஷன் அதை மாத்தி புறத்துல வந்து வேற மாதிரி லெவலுக்கு போயிடலாம். ஆகலாம், ஈவென்ட் மேனேஜர், ப்ரொஃபஷனல் குக், செஃப் ஆகலாம்,
இன்ட்ரெஸ்ட் முக்கியம். அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்க மாத்தணும். அதை வந்து உங்க ப்ரொஃபஷனல் லைஃப்ல இருக்கு. அது நெக்ஸ்ட் 4 இயர்ஸோ 5 இயர்ஸோ சின்சியரா எங்க இன்ஸ்டிடியூட் எங்க இன்ஸ்டிடியூட் நாங்க இந்த இன்ஜினியரிங் கோர்சஸ் எல்லாம் நான் சொன்ன மாதிரி பிசிக்ஸ் அப்ளை பண்ணுவீங்க, மேத்தமேட்டிக்ஸ் பண்ணுவீங்க, எலக்ட்ரானிக்ஸ் புரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அதை வச்சுட்டு சிப் டிசைன் பண்ணுது. அண்ட் அது மூலமா முடியும். எக்ஸாம்பிள் உங்க மொபைல் போன், மொபைல் போன்ல எல்லா கம்ப்யூட்டிங் ஃபெசிலிட்டியும் இருக்கு. ஸோ இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகும்? மொபைல் போன் இதுல ஒரு நீங்க டவுன்லோட் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்றேன். இங்க நான் ப்ரெசென்ட் பண்றது கள்ளக்குறிச்சியில திருவாரூர்ல எப்படி பார்க்க முடியாது. இது எல்லாத்தையுமே நீங்க பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல படிப்பீங்க. நான் பேசுறது எப்படி உங்களுக்கு மாறுது, என்னுடைய வாய்ஸ் அதே மாதிரி அதர் சைடு எப்படி வருது, இது எல்லாத்தையுமே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் எல்லாத்தையுமே நீங்க பண்ணுவாங்க. ஸோ விஷன் இல்லாம நம்ம வாழ்க்கையே இல்லை. விஷனை சார்ந்துதான் நம்ம வாழ்க்கையே இருக்கு. எனி ஆஸ்பெக்ட் இன்னைக்கு உலகம் எப்படி இருக்கு, எது பண்ணாலுமே கம்ப்யூட்டர் ஒரு பொருளை தயாரிக்கும் போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அஸ்பெக்ட் இதுக்கு எல்லாத்துக்குமே மோட் ஆஃப் அட்மிஷன் இஸ் த்ரூ ஜேஇ மெயின். ஜேஇ மெயின் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் வந்து நீங்க தக்கோ டூ மினிட்ஸ் எங்க இன்ஸ்டிடியூட்ல இன்ஸ்டிடியூட் வெப்சைட் இதுதான் என்னுடைய ரிசர்ச் லேப்ஸ். இந்த மாதிரி ரிசர்ச் லேப்ஸ் பசங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2 இயர்ஸோ என்ன சப்ஜெக்ட்ஸ் எப்படி பிசிக்ஸ் பசங்க வந்து ஒரு ஒரு செமஸ்டரும் செமஸ்டர்ன்றது மாசம் செமஸ்டரும் ஒரு சப்ஜெக்ட் பிடிக்கும். அதே மாதிரி ஒரு 20 சப்ஜெக்ட் பிடிச்சதுக்கு நிறைய பேர் வந்து சொசைட்டி சின்ன சின்ன விஷயத்துக்கு இந்த மாதிரி சமூகத்தில் மக்களுக்கு தேவையான ஒரு ப்ராப்ளத்தை எடுத்து எதிர்த்து இன்ஜினியரிங் சொல்யூஷன் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம். எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கண்டினியூஸா ஒரு ஏன்னா அவருக்கு டிரைவர் சீட்டை வந்து எப்படி டிசைன் பண்ணுவோம், எப்படி அவர் டிசைன் பண்ணுவோம், 200 கிலோமீட்டர்ஸ் ஓட்டும் போது முதுகு வலியும் கீழ்வலியும் இதை வந்து சோசியலி எல்லாரும் உங்களுக்கு எப்படி டிசைன் பண்ண போறீங்க, அது வந்து 200 கிலோமீட்டர்ஸ் அவங்க போகும் அவருடைய வீட்டை வந்து இருக்கும் சின்ன சின்ன
you so much. If you have any questions, if you want me to. Sir, thank you. Okay, I think before now, this allow you on a phone number, I will put it in the chat. ஸ்டடிஸ பத்தியோ இல்ல ஜே புக்ஸ் எதுனா ஹெல்ப் வேணுமோ ஆல் ஹெல்ப் அந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். சரியா, மற்றபடி உங்களுக்கு எதனா கேள்வி இருந்தா நீங்களே ஃப்ரீயா கேட்கலாம். மேடம் இருக்க நான் அலோ யுவர் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ராக்ட் பண்ணு. சார் சடோ ஓபன். எஸ் எஸ் தென் கிவ் மீ ப்ரீஃப் ஐடியா ஆஃப் தி ரேங்க்ஸ் சார், அட்மிஷன் ரேங்க்ஸ் ஃபார் என்ஐடிஸ், ட்ரிபிள்ஐடிஸ் அண்ட் ஐஐடிஸ். சார் சுண்டா சொல்லுங்க. நீங்க என்ன வரும் சொல்லிடுறேன். 30,000 எதுவும் எடுத்துக்காம ஜாலியா சப்ஜெக்ட் புரிஞ்சு நல்லா புரியுற வரைக்கும் நீங்க வைக்கணும். இன்சைட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நுண்ணறிவு இந்த இன்சைட்ஸ் வர வரைக்கும் யூ வில் ஹேவ் டு வெயிட். ரிப்பீட்டட் ரீடிங் வந்து மஸ்ட். நீங்க ஒரு கான்செப்ட படிங்க, புரியலையா திருப்பி படிங்க, தேர்ட் டைம் கண்டிப்பா புரியும். நிறைய வீடியோஸ் இருக்கு என்சிஆர்டி வெப்சைட்ல பாத்தீங்கன்னா, மோஸ்ட் எவ்ரி கான்செப்டுக்கும் வீடியோஸ் இருக்கு. அந்த மாதிரி நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் நீங்க வேதாந்தோன் ஒண்ணு மீசோ அகாடமி, மீசோ ஃப்ரீ வீடியோஸ் வேதாந்தூல வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் ஃப்ரீ வீடியோஸ் இருக்கு. இதே மாதிரி மீசோ அகாடமிலையும் ஃப்ரீ வீடியோஸ் இருக்கு. எல்லா டாபிக்ஸுமே இருக்கு. வேதாந்தூல ப்ரீவியஸ் பேப்பர்ஸும் சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஓகே, எப்படி படிக்கணும் படிக்கிறீங்க அப்படின்னா, சைன் ஸ்கொயர் டீட்டா பிளஸ் கொஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல்ஸ் ஒன். அதே மாதிரி சைன் ஸ்கொயர் டீட்டா ஒன்னு எதோ ஒரு எக்ஸ்பிரஷன் இந்த மாதிரி
ஃபார் எக்ஸாம்பிள் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம், ஆப்ஷனில் வந்து செவன்டி ஒன்லேருந்து ஃபைவ் வரைக்கும் இருக்கு, ஜீரோலேருந்து த்ரீ வரைக்கும் இருக்கு, மைனஸ் ஒன்லேருந்து ப்ளஸ் ஒன் வரைக்கும் இருக்கு, இந்த மாதிரி கேள்விலாம் வரும். இந்த மாதிரி புரிஞ்சு படிச்சு ஸோ படிக்கும் போது டீட்டெயில்டாக படிங்க. ஓகே குட். ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குஷன்ஸ்? ஸோ சைன் டீட்டாவுடைய ரேஞ்ச் என்ன சொல்ல முடியும்? சைன் டீட்டா எங்க ஆரம்பிக்கிறது எங்க முடியறது? Okay, well, I think before we open it up for question and answering, just ஒரே ஒரு input, sir. Right? I think madam is joining again. Yeah? Girl students, right? Over a central government institute. Girl students, 20 or super numerary seats, extra seats. Sir, can you hear that? There's a formula to calculate all this stuff. Later you will understand. But girls, one point, I think, கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒவ்வொரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்லையும் அடிஷ்னல் சீட் இருக்கு. நீங்கள் ஒரு ஏன்னா உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து பெரிய சப்போர்ட்டு அந்தளவுக்கு ஈஸியாக கிடைக்காதுனால கவர்மெண்ட்டே வந்து உங்களுக்கு வந்து தனியாகவே அட்ஜஸ்ட்மெண்ட் சீட் பண்ணுறாங்க. நூறு பாய்ஸ் சேர்க்கிறோம் அப்ராக்சிமேட்டாக இருபது கேர்ள்ஸ் எக்ஸ்ட்ரா சீட் ரைட்டா. அதனால கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் நல்ல அண்ட் உங்களுக்கு எங்கள் இன்ஸ்டியூட் ஃபெசிலிட்டி பற்றி உங்களுக்கு பேசிட்டாரு. ஸோ நல்ல லேப் ஃபெசிலிட்டி இருக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் பார்த்தேன்னா, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஆகட்டும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆகட்டும், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆகட்டும், எந்த மாதிரி லேபுமே வந்து எல்லா லேபுமே வந்து ஆல்மோஸ்ட் லைக் 24 ஹவர்ஸ் உங்களுக்கு ஓப்பனாகவே யூஸ் பண்ணிக்க முடிகிற மாதிரி ஒரு செட்டப் இங்கே இருக்கு. எந்த பசங்க இன்ட்ரெஸ்டடா இருந்தாலும் அவங்க வந்து போய் ப்ராஜெக்ட் பண்றதுக்காகட்டும், காம்படிஷன்ஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுக்காகட்டும், அதுக்கு எல்லாமே வந்து எங்க ஃபேக்கல்டி சப்போர்ட்டோட யூ கேன் டூ த உங்களுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தோன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த மாதிரி நிறைய ஹேக்கத்தோன் ஆர்கனைஸ் பண்றோம், டிஃப்ரெண்ட் கிளப் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. அந்த கிளப்ஸ்ல எல்லாம் பார்த்தோம்னா ஒவ்வொரு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் தான் அதோட மோட்டிவேஷனா இருக்கும். அது ஒரு 5 வருஷத்துல என்ன ப்ராடக்ட் அதுல இருந்து வெளியே வரணும், அது வந்து ஸ்டூடெண்ட்ஸே வந்து அதை வந்து டிசைட் பண்ணி இருப்பாங்க. ஸோ எஸ்ஏஇ கிளப்னு ஒன்று இருக்கும், அப்புறம் அது ஏரோத்தோன் அந்த மாதிரி கிளப் இருக்கு. ஸோ வந்து இதுல எல்லாம் என்ன மாதிரி ப்ராடக்ட்னா, இப்ப ட்ரோன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா ட்ரோன்ஸோட யூஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அப்ப அந்த மாதிரி அதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்றது, அது வந்து ஏர்ல அது ஃப்ளை பண்ணும் போது எவ்வளவு டிராபிக் அங்க வரலாம். இப்ப வந்து நம்ம ரோடுல இருக்கிற டிராபிக்கோட மோசமா இருக்கல ஃபியூச்சர்ல வந்து ஏர்லோட. ஸோ வந்து அந்த டைம்ல எல்லாம் எந்த மாதிரி கண்ட்ரோல் ஆக்ஷன்ஸ் நம்ம வந்து அந்த எப்படி டெவலப் பண்ணி எடுத்துட்டு போக போறோம், அதெல்லாம் வந்து இதோட இதா இருக்கு. ஸோ இது ஒண்ணு. அப்புறம் எங்களோட இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், ஹாஸ்டல் அம்யூனிட்டிஸ் பாத்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கு தனியா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்கு. பாய்ஸ்குள்ள ஹாஸ்டல்ஸ் பார்த்தோம்னா ரெண்டு, அதாவது எல்லாமே வெர்டிக்கலா தான் இருக்கு, 14 floor ஹாஸ்டல்ஸ் எல்லா ஹாஸ்டலுமே. அதுக்குள்ள உள்ள ஃபெசிலிட்டி அந்த ரூமோட இது ஃபீச்சர் அதெல்லாம் பார்த்தா ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கும். ஏன்னா எங்க இன்ஸ்டியூட்டே ஸ்டார்ட் பண்ணது, இங்க கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நாங்க பண்ணது 2011 அந்த மாதிரி தான். ஸோ எல்லாமே ரொம்ப இதா இருக்கும், ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கும், எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாத அளவுக்கு, எந்த ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்லயும் பார்க்க முடியாத அளவுக்குள்ள ஃபெசிலிட்டிஸ் வந்து இங்க இருக்கு. தென் மெடிக்கல் ஃபெசிலிட்டி, 24 hours எங்களுக்கு வந்து ஒரு மெடிக்கல் நர்ஸ் இருப்பாங்க, அந்த மாதிரி அது இருக்கும். தென் நாங்கள் ஃபேக்கல்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ வந்து கூப்பிட்டாலுமே எல்லாருமே ஆன் கால் வந்து அவைலபிளா இருக்கும், ஆன் கால் அவைலபிளா இருக்கு. ஸோ
கேளுங்க, நாங்க வந்து சொல்றோம் ஓகேவா, நிறைய பிளே கிரவுண்ட்ஸ் மத்தபடி உள்ள அமினிட்டிஸ் எப்படி ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு எல்லாமே நீங்க வந்து பாத்துட்டு போவீங்க. வேற எந்த ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்லயே இல்லாத அளவுக்கு நல்ல சப்போர்ட்டிங்கான ஃபேக்கல்டி இருக்காங்க, ரிசோர்சஸ் இருக்கு, அது யூ கேன் யூஸ் இட் டு யுவர் பெஸ்ட். ஓகே மேடம், உமா மேடம், ஐ திங்க் நவ யூ கேன் ஓபன் இட் அப் ஃபார் யுவர் ஸ்டூடண்ட்ஸ் டு ஆஸ்க் க்வெஸ்சன்ஸ். சாப்பாடு நல்லா போடுவோம் பாயிண்ட் சுட்டுக்குள்ள, சரியா மிஸ் காட்டிருக்காரு, மிஸ் நல்ல மிஸ் இருக்கு. ஏன்னா ஒண்ணு கேள்வி இல்லையா, பசங்க காட்டுக்குவோம். எனி கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட் எனி க்வெஸ்சன்? இப்போ எங்களோட ரெண்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க ரெண்டு பேரும் 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் படிச்சுட்டு இங்க ஜாயின் ஆயிருக்காங்க, ரைட்டா? ஜேஇபி இது கிளியர் பண்ணி நல்ல ரேங்க் வாங்கி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங், அவங்க உங்ககூட பேசுவாங்க. நீங்க வேணா அவங்க கிட்ட ஃப்ராங்கா ஃபர்ஸ்ட் கேளுங்க, அப்புறம் எங்களை கேள்வி கேளுங்க. வேலூர், அங்க வந்து 6th to 12th வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல படிச்சேன். எனக்கு அரௌண்ட் பிளஸ் டூ எண்டிங் ஜேஇ மெயின்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி தெரிய வரும். மோஸ்ட்லி நீங்க வந்து ஜேஇக்கு வந்து கோச்சிங் நெசசரி நான் சொல்ல மாட்டோம், உங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்க எஃபர்ட்ஸ் தான், உங்க எஃபர்ட்ஸ் வந்து நீங்க யூடியூப் முடிஞ்ச அளவுக்கு நீங்க அதிகபட்சம் நீங்க யூடியூப்ல இருந்தே கட்டுக்கலாம், ரொம்ப ஃப்ரீ சோர்சஸ் இருக்கு. சார் சொன்ன மாதிரி நீங்க மீசோ அகாடமி, வேடம் டூ, பிசிக்ஸோட இங்கிலீஷ் தனியா இருக்கு. நீங்க வந்து ஒரு எக்ஸ்பென்சிவான கோச்சிங் போய் மட்டும்தான் படிச்சு கிளியர் பண்ணணும்ன்ற ஒரு நீட் உங்களுக்கு நெசசரி இல்லை. உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், எண்ட் ஆஃப் த டே உங்க இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் இங்க மேட்டர். நீங்க யூடியூப் மூலமாவே நிறைய ரிசோர்ஸ் எடுத்து நீங்க அதை அழகா கிளியர் பண்ணிட்டு ஐஐடிஸ், என்ஐடி, ட்ரிபிள்ஐடிஸ் மாதிரி இன்ஸ்டியூட்ல வரலாம். இங்க கிளிபைட்ல நான் வந்து மெயினா போக்கஸ் பண்ண விஷயம் வந்து சொன்ன மாதிரி ஃபேக்கல்டிஸ் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். நீங்க ஒரு ப்ரொஃபஸர், அவங்க வந்து ரொம்ப ஒரு லெவல்ல இருந்து பேசுவாங்க அப்படின்ற மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இங்க பழகுவாங்க. நான் ரொம்ப பார்த்த ஒரு பிரமிப்பான விஷயம் இங்க. அதே மாதிரி இங்க ஸ்டூடெண்ட்ஸ் இங்க இருந்து வெஸ்ட் பெங்கால் இருந்து இங்க பசங்க படிக்கிறாங்க, யூபி எல்லா ஸ்டேட், இனி வந்து இங்க ஒரு டைவர்சிட்டியான ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கலாம். ஆனா இங்க உங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல நீங்க எப்படி வந்தீங்களோ அதே மாதிரிதான் நீங்க எங்களும் ஃபீல் பண்ணுவீங்க. நீங்க வெளியே இருக்க மாதிரி இல்லை ரொம்ப எப்படி சொல்ற, நீங்க வந்து ரொம்ப வந்து வெளியில தள்ளி வந்து படிக்கிற மாதிரி ஃபீல் பண்ண மாட்டீங்க. நீங்க உங்க ஸ்கூல்ல எப்படி இருக்கீங்களோ இங்க மட்டும் போறீங்க. ஏன்னா உங்க ஸ்கூல்ல தமிழ்ல பேசுவீங்க, எங்க காமன் லாங்குவேஜா இங்கிலீஷ் யூஸ் பண்ணுவீங்க. அந்த ஒரு டிஃபரன்ஸ் மட்டும்தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஃபேக்கல்டிஸ் மெயின், அதுக்கப்புறம் இங்க இருக்க ஹாஸ்டல் இருக்க ஃபெசிலிட்டிஸ். இங்க நீங்க 24 hoursமே இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு எங்க இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கு, 24 hoursமே நீங்க நெட் கனெக்ஷன் யூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இங்க வந்து உங்களுக்கு ஸ்பெஷலா டிசைன் கோர்ஸ் ஒன்று இருக்கும். அது ஈவன் எனக்கு ஐஐடி சென்னைல இருக்கான்னு கூட தெரியல, பட் இங்க அது ரொம்ப பிடிச்ச ஒரு கோர்ஸ் தான் இருக்கும். வீக்லி ஒன் டிசைன் கோர்ஸ். நாங்க வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் கைண்டான ஆக்டிவிட்டிஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆப்பிள்ல ஜாவலின் ஸ்டிக்ஸ் செய்யறது, சர்க்கிள் மட்டுமே எப்படி வந்து டிஃப்ரெண்ட் ஆஃப் சர்க்கிள்ஸ் சொல்லணும். பட் நாங்க வந்து எந்த ஒரு சர்க்கிள் ஆப்ஜெக்ட்ஸுமே யூஸ் பண்ணக்கூடாது. அதை யூஸ் பண்ணாம நாங்க எப்படி வந்து கிரியேட்டிவா திங்க் பண்ணி
ஒரு டிசைன் எடுத்துட்டு வர முடியும் அப்படின்ற டிசைன் கோர்ஸ் இங்க ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். நீங்க ஈவன் அது என்ஐடி ஐஐடிஸ் கூட நீங்க பார்க்க முடியாது. இதே என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இன்ஸ்டியூட்ல படிச்ச வரைக்கும் உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். அது வரைக்கும் என் கூட படிக்கிறவங்க பேச ஹாய் கைஸ், என் பேர் ராமலட்சுமி, நானும் திருநெல்வேலி தான். நானும் மாடல் ஸ்கூல்ல இல்ல, வேற கவர்மெண்ட் ஸ்கூல்ல, நான் எங்க ஊர்லயும் மாடல் ஸ்கூல் இருந்துச்சு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கேன். ஐ மீன் இந்த மீட்டிங்ல கூட நிறைய மாடல் ஸ்கூல்ல இருக்கீங்க. உங்களுக்கு முன்னாடி இந்த மாடல் ஸ்கூல்ல நான் பார்த்திருக்கேன், அங்கேருந்து என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, சொல்லியிருக்காங்க மாடல் ஸ்கூல் எப்படி இருக்கும்னு. ஆக்சுவலா நம்ம நார்மலா கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து செலக்ட் பண்ணி அந்த மாதிரிதான் மாடல் ஸ்கூல் வைக்கிறாங்க. ஸோ நீங்க பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை, ஜெய் மெயின் வந்து ஈஸியா தான் இருக்கும். ஆக்சுவலா எங்க இன்ஸ்டியூட் பத்தி என்னோட ஃப்ரெண்டு சொன்னா, நார்மலாவே இந்தியாவில பார்க்கும்போது 23 ஐஐடிஸ், 31 என்ஐடிஸ் அண்ட் 26 ட்ரிபிள் ஐடிஸ் இருக்கு. இந்த தமிழ்நாட்டுல ஒரே ஒரு ஐஐடி மெட்ராஸ், தென் ஒரு என்ஐடி திருச்சி அண்ட் ட்ரிபிள் ஐடி ரெண்டு இடத்துல இருக்கு, ஒன்னு சென்னை, இன்னொன்னு வந்து திருச்சி. ஓகேவா, நீங்க ஜேஇ மெயின்ஸ் அட்வான்ஸ் ஜேஇ மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அட்வான்ஸ் கிளியர் பண்ணா ஐஐடி மெட்ராஸ் போலாம். அப்படி இல்ல நீங்க ஜேஇ மெயின்ஸ் கிளியர் வச்சு நீங்க என்ஐடி வரலாம், ட்ரிபிள் ஐடி வரலாம். நான் அந்த காலேஜ் இந்த காலேஜ் தான் பெஸ்ட் சொல்லல, எல்லா காலேஜ்லயுமே நீங்க பெஸ்டா பண்ணீங்கன்னா நீங்க தான் பெஸ்ட். தென் வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். இல்ல டீச்சர்ஸ் கூட கேளுங்க, தி क्वेश्चंस கேன் பீ ஆஸ்க்ட் பை டீச்சர்ஸ் ஆல்சோ ரெப்ரசன்டிங் ஸ்டூடண்ட்ஸ். ஆன் விழுப்புரம் ஈரோடு எனி மாடல் ஸ்கூல் ஒன் क्वेश्चन ஹியர், ஒரு கேள்வி கேளுமோ சொல்லுங்க. கேள்வி கேட்கலாம், செஷன் முடியாது, அதான் எங்க இந்த வாத்தியாரங்க தலைவலி, அதான் கேள்வி கேட்டாலும் நாங்கள் முடிக்க மாட்டோம். அந்த இது கம்ப்யூட்டர் கிட்ட வந்து கேட்கணும், அவ்வளவுதான். அவங்க ஆக்சுவலா ஆல் ரிபீட் மேம், டீச்சர்ஸ் கேன் ஆல்சோ ஆஸ்க் தே வாண்ட். சார் சார், ஓபன் நவம்பர் 30th இஸ் தி டெட்லைன் டு அப்ளை ஃபார் ஜேஇ மெயின்ஸ். ஓகே, நீங்க வந்து ஒண்ணு இன்ஜினியரிங் படிச்சு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் ஆகலாம், மெக்கானிக்கல் வெஹிக்கிள் பில்டிங் அதுல பண்ணலாம், இல்ல மேடம் சொன்ன மாதிரி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அதுலதான் போகணும். பி படிச்சா அதுக்கு வந்து எங்க இன்ஸ்டியூட் மாதிரி ஐஐடி என்ஐடில இருக்கு. அதே மாதிரி சயின்ஸ் படிக்க போறீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் ரிசர்ச் ஐசர் நிறைய இருக்கு, பிஎஸ்சி இதெல்லாம் படிச்சீங்கன்னா வாட் இஸ் அவர் இன்னும்
அதான் இவங்களுக்கு நேஷனல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்னா இருக்கு ஒரு 2 hours செஷனும் கொடுக்க முடியும். 30-40 minutes வந்து ஒரு ஒரு சப்ஜெக்டும் நீங்களே வீடியோஸ் எடுத்து சீக்வன்ஸ் பண்ணி நீங்க செண்ட் பண்ணுங்க. ஒரு ஃபர்ஸ்ட் 2 classes வந்து மியூசிக் வீடியோஸ் ஏசிஆர்டி, அதுக்கப்புறம் 2 videos வந்து சேஃப் மீசோகோ இந்த மாதிரி பண்ணி பசங்க வந்து மோட்டிவேட் பண்ணி ஸ்லோலி please improve the technique lamp to g main ku maths physics ya idu moona ediyanum idu moonathukku or systematic ah or schedule potu in 3 times neenga j best lot bidja odanum நீங்க இல்ல ஸ்கோர் வந்ததுன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்க 2% 3% எழுதியாச்சு நல்ல ஸ்கோர் வந்துச்சு. நீங்க பியூர் சயின்ஸ்லயே தான் ஃபர்தரா எடுத்து போனீங்க. ரீசர் மேசர் ஏஎம்எஸ்சி சிஎம்ஐ ஏஎஸ்ஐ இதில் படிக்கணும். இல்ல இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா இதுக்கெல்லாம் கிடைக்கல அப்படின்னா இதே ஸ்கோரை யூஸ் பண்ணி சில யூனிவர்சிட்டிஸும் எம்பிஏ வந்து நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி அவங்க ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் டிஃபென்ஸ் அகாடமி இருக்கு எம்பிஏ வச்சிருக்கோம். ஒரு குயிக் 1 or 2 minutes you give it to AVS sir to brief for mechanical engineering opportunities. Sure, sure. Air Force இவங்களும் வந்து ஸ்கூல்ஸ் வச்சிருக்காங்க. இதுலயும் நீங்க ரிலேட்டட் டு டிஃபென்ஸ் அகாடமி ரிலேட்டட் டு ஃபோர்ஸ் ஸோ இதை பண்ணிட்டு சப்சிக்வெண்டா அவங்களே அப்சர்வ் பண்ணிடுவாங்க. டிஃபென்ஸ்ல ஆஃபீஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அந்த எக்ஸாமும் நீங்க யூஸ் பண்ணுவோம். இன்ஜினியரிங் அதனால என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த க்வெஸ்சன்ஸ் பண்றீங்களோ அதே மாதிரி மெட்டல்ல வந்து பிரிண்ட் பண்ணுவீங்க. மெட்டல் பிளாஸ்டிக் இந்த ஷேப் வர மாதிரி
ஸோ இப்படி லேயர் லேயரா இருக்கு, பாட்டில்னா இப்படி லேயர் லேயரா அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி கேருன்னா அந்த அந்த பல்லுடைய ஷேப் வர மாதிரியே பிரிண்ட் பண்ணுவோம். இது வந்து இதெல்லாம் வந்து அட்வான்ஸ்டு ஏரியாஸ் இன் மேனுஃபேக்சரிங். அதே மாதிரி டிசைன் ஒன்று இருக்கு, அதாவது எப்படி டிசைன் பண்ணுறது, ரைட், இதெல்லாம் வந்து கத்துக்கலாம். இப்போ என்னன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்ன்றது வந்து இப்போ ரீசெண்ட் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் ஆட்டோமோட்டிவ்ல எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம குறிப்பிட்டு இந்த AAATDM காஞ்சிபுரம் இந்த இன்ஸ்டிடியூட் இப்போ ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சிஸ்டம்ஸுக்காக ஒரு கோர்ஸை வந்து ஆஃபர் பண்ணலாம் அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடி செவ்வஜோதி மேடம் பேசுவாங்க, அவங்களோட ஹெல்ப் எடுத்துட்டு நாங்கள் வந்து அதை ஆஃபர் பண்ணுவோம். ஸோ மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் இசி டிபார்ட்மெண்ட்டும் கலந்து ஒரு ப்ரோக்ராம் ஆஃபர் பண்ணுவோம். அது என்னன்னா மெக்கானிக்கல் பசங்களுக்கும் இந்த மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பற்றி கற்றுக்கிட்டு, ஏன்னா நாளைக்கு வெஹிக்கிள்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை இன்ஜினுக்கு பதிலாக வந்து மோட்டார் அப்படி வந்துச்சுன்னா அப்போ எலக்ட்ரிக்கல் அந்த இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னால அப்படி. ஸோ அதை நம்ம இன்ஸ்டியூட்லையும் அதை இனிஷியேட் பண்ணுறோம். அது போக அதே சார் வந்து ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங்ன்றது மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங்கிறது முதல் முதலாக வந்து நம்ம இன்ஸ்டியூட்டில் தான் ஆஃபர் பண்ணியிருக்கோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல சில கோர்சஸும் இசில சில கோர்சஸும் வந்து அதுல வரும். சோ அந்த இன்ஜினியர் பாத்தீங்கன்னா பேஸ் மெக்கானிக்கல்ல ஸ்ட்ராங் ஆயிட்டு கூட வந்து எலக்ட்ரானிக்ஸ் கோர்சஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்சஸும் கற்றுக்கிட்டு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸ், அதாவது ஆட்டோமேட்டிக்காக எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, ரைட், அதெல்லாம் வந்து இப்போ அட்வான்ஸ்டு சிஎன்சி மிஷின் நல்லாயிருக்கும், கம்ப்யூட்டரைஸ்டு மிஷின்ஸ் தானும் அதே போயிட்டு டூல் எல்லாம் டிசைட் பண்ணி ஃபிட் பண்ணிட்டு அதே கட் பண்ணும், அதெல்லாம் வந்து அட்வான்ஸ்டு மிஷின்ஸ். ஸோ அந்த மிஷின்ஸ்க்கான கண்ட்ரோல் சிஸ்டம்ஸு அதட்ஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஈசி சப்ஜெக்ட், பட் அதை வந்து நம்ம மெக்கானிக்கல் பசங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல மெஷின் டு மெஷின் கம்யூனிகேஷன் அல்லது ரிசர்ச் இது இன்ட்ரடக்ஷன் டு டேட்டா மேனேஜ்மெண்ட் அதாவது டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் பண்றது. ஸோ இதனால என்னன்னா ஐடி இன் மேனுஃபேக்சரிங், ஐடி இன் டிசைன், ஸோ அதுதான் ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங். இந்த மாதிரி நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து AAATDM-ல நிறைய வாய்ப்பு. வேற ஏதாவது க்வெஸ்சன் இருந்தால் நான் எடுத்துக்கிட்டேன், இல்லாட்டி ஐ வில் சே தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. Sir, over to you, sir. Madam and... Thank you. Manav Akshalvan, maybe... நேவியும் வந்து அங்க ஒரு என்ட்ரன்ஸ் வைக்கிறாங்க, பிளஸ் ஒன் பிளஸ் டூ முடிச்சுட்டு நீங்க அந்த கோர்ஸ் பண்ணீங்கன்னா மெயின் இன்ஜினியரிங் முடியும். ஃபோர் இயர்ஸ் கோர்ஸ் அங்கேயே அப்சர்வ் பண்ணி இதே மாதிரி ஜெய்க்கு கால் பண்ணோ அதே மாதிரி நேவி யூனிட்டும் போறோம். இப்ப நீங்க பாக்கணும் இஸ்ரோ இருக்கு இல்லையா, ஐஎஸ்ஆர்ஓக்கும் ஒரு காலேஜ் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பேஸ் திருவனந்தபுரத்தில் அவங்களும் வந்து பீட்டெக் கோர்சஸ் ஏவியானிக்ஸ் ஒரு கோர்ஸ், அப்புறம் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் கோர்ஸ். இதுல நீங்க ஃபோர் இயர்ஸ் படிச்சீங்கன்னா இஸ்ரோல சயின்டிஸ்ட் ஆயிடும், ஒரு த்ரீ இயர்ஸோ ஃபோர் இயர்ஸோ நீங்க இஸ்ரோல சயின்டிஸ்ட் ஆக முடியும். அதுக்கப்புறம் வெளிநாட்டுக்கு போய் எம்எஸ் படிக்கலாம், இந்தியாலேயே ஐஐடிஸ்ல போய் நீங்க மாஸ்டர் திருப்பி நீங்க அதே மாதிரி டிஆர்டிஓ டிஃபென்ஸ் ரிசர்ச் அவங்களுக்கான ஒரு காலேஜ் வந்து
பூனே அவங்களும் வந்து டிஃபென்ஸ் ரிலேட்டட் எம்பிஏ படிக்கிற பீட்லயும் டிஃபென்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ் இருக்கும். அதை முடிச்சதுக்கு அப்புறம் டிஆர்டிஓ சயின்டிஸ்ட் எல்லா எக்ஸாம்க்குமே இதுல நல்லா ஒரு 90% திரும்பி பிடிங்க என்ன புரியுற வறக்கும் இன்சைட்ஸ் நுண்ணறிவு வர வரைக்கும் வந்து ஈஸி ஆயிடும். நீங்களே டெஸ்ட் பண்ணிப்பாங்க எக்ஸசைஸ் ப்ரீவியஸ் ஜேஇ பேப்பர்களை சால்வ் பண்ண முடியல. சால்வ் பண்ண முடியலன்னா உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் கம்ப்ளீட்டா இல்லை. ஸோ திருப்பி போயிட்டு திருப்பி திருப்பி நீங்க சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுவாங்க. Thank you.